வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் இப்போ எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்க்கு தான் வந்திருக்கோங்க. இங்க இருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், நீங்களே பாருங்க. சுத்தி மலைகளுக்கு நடுவில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்ம சிட்டாட்டு டேம் தூங்கிக்கிட்டு இருக்கிற அழகத்தாங்க நீங்கள் இப்போ இங்கே இருந்து பார்க்குறது. இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட் தாங்க இது. இந்த மலை சைடெல்லாம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. இதாங்க நம்ம சிட்டாட்டு டேம். நம்ம கூட ஜிம்மியும் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் ஆனதுலனால ஜிம்மியையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவன் என்னடான்னா, ஏதாவது முயல் ஏதாவது பிடிக்கும்னு பார்த்தா ஒரு போட்டிலையும் வாயில் எடுத்து வச்சுட்டு ஓடிக்கிட்டு திரிஞ்சிட்ருக்கான் பார்த்திங்களா. செம்மையான இடங்க இது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சின்ன பாறை தான் இது. வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நானும் ஜிம்மி இங்கே தான் உட்காந்துட்ருக்கோங்க. ஒரு எலும்பு துண்டு பிடிங்கி எரிஞ்சா கூட இவ்வளோ வேகம் காட்ட மாட்டான்னு நினைக்கிறாங்க. அவன் போட்டில் அவனுக்கு வீக்னஸ். தலைய அந்த புதருக்குள்ள போட்டுட்டு பார்த்துட்டு இருக்கான் அவன் எதையோ. டேய், ஓ போட்டில் தேடி பிடிச்சதா? போட்டில் கஷ்டப்பட்டு புதருக்குள்ள தலையை போட்டு தேடி எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அங்கே அந்த வீட்டு போயிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நம்ம சித்தாட்டு டேமை பார்க்கலாங்க. அவங்க செயற்கையாக ஒரு போட்டை பண்ணி வச்சுருக்காங்க இங்கே. வா வா. நானும் ஜிம்மியுமா சிட்டாட்டு டேமோட வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இருக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அமைக்கி வச்சுருக்கோங்க. மற்ற வீடியோலையும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நாம் வந்தப்போ பாறை வழியாக தான் ஏறி வந்தோம். இனிமே அது வழியாக போக முடியாதுங்க, ஏன்னா மழை பெஞ்சு வழுக்கெல்லாம் இருக்கும். அதனால் சுற்றி காடு வழியாக போகணுங்க. நம்ம ஜிம்மி தான் நமக்கு வழிகாட்டுறது. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. டாட்டா.